نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، أشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم، أما بعد. فقد قال الله تعالى في كتابه العزيز الفرقان المجيد، بسم الله الرحمن الرحيم: شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان، صدق الله العلي العظيم. وقال نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم: لو علم الناس ما في رمضان أتمنى أن يكون الدهر كله رمضان، صدق رسول الله صلى الله عليه وسلم. إلا بغلم بغلتيم الله سبحانه وتعالى وكوريه ساندي سلام ساندي نبي سيد المرسلين خاتم الأنبياء حضرت محمد مصطفى صلى الله عليه وسلم ورغل ميدلم ورغل ابن بيت والد وند صحابة پر مكل تابعين قل تبع تابعين قل الله لين اللي يارغل عني ورغل ميدلم انترنت منداودا فرد جمعة بن قرمه لين رويت ودكاه الله بن دماله اتكاف رينية نمدلكم الله بن اللي يارغل پر يارغل سهودر قلهم എന്റെ വിടയങ്ങൾ എടുത്തു നടക്കുമാർ അല്ലാ എങ്ങൾ ഏവിരിക്കുന്നാണോ അവറ്റെയും അത് വാൽവിൽ എടുത്തു നടക്കുമാറും എന്റെ പാവമാണ് കർമ്മങ്ങളിലെ എന്ത് തവിന്തു വാലുമാറ് അല്ലാ എങ്ങളെ തലത്തിരിക്കുന്നാണോ അവറ്റെ മുറ്റാഹ തവിന്തു വാലുമാറും മുതൽ എനക്കും അപ്പാൽ ഉങ്ങൾക്കും തക്വാവെ കൊണ്ട് വസിച്ചിരിക്കും അല്ലാഹുടെ നല്ലടിയാറേ അല്ലാഹു സുബ്ഹാനഹു വതആല സംഗ്യാൻ റമദാനുടെ മാതത്തെ അടയെ കൂടിയ സന്ദർഭത്തെ ബാക്കിയത്തെ തന്നിരിക്കുന്നത് ഇത് മേലാണ് മാർഗം അല്ലാഹു തആലാവിനാൽ എല്ലാവിധമാണ് ഭാഗ്യങ്ങളെയും തന്നഹത്തെ കൊണ്ട മാതം താൻ റമദാൻ റസൂൽ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം സല്ലുവാങ്ങ ലവ അലിമ നാസ് മാ ഫി റമദാൻ റമദാൻ മാതത്തിലെ അല്ലാഹു തആല എന്നെന്ന ഭാഗ്യങ്ങളെ വെയ്ത്തിരിക്കാൻ എന്നത് இந்த மக்கள் விளங்கி கொண்டாங்களா லத்தமன்னோ ஐயக்கூன தஹர் குல்லுஹு ரமலான் அவங்க ஆசைப்படுவாங்க அவங்களோட காலம் முழுவதும் ரமலானா தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அவ்வளவு பெரிய பாக்கியங்கள் அல்லாஹ் ரமலான்ல வச்சிருக்கிறான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ரமலான் மந்தத்திலிருந்து முடிகிறது வரையில ஒவ்வொரு நாளும் ஒரு மலக்கு அறிவிப்பு செஞ்சு கொண்டே இருப்பாங்க யா பாகியல் ஹைர் நன்மையை தேடக்கூடிய மனிதர்கள் ஹலும்ம வாக்கு ஓடி வாங்க முன்னேறி வாங்க ஓடி வாங்க முன்னேறி வாங்க யா பாகிய ஷர் பாவங்களை தேடக்கூடிய மனிதர்களே அக்ஸிர் போது நிப்பாட்டுங்க வலில்லாஹி வத்தகாவு மினன்னார் அல்லாஹு தஆலா கோடான கோடி மனிதர்களுக்கு நரகத்திலிருந்து விமோசனம் அளிக்கிறான் அந்த கூட்டத்தில் நீங்களும் சேர்ந்து கொள்ளுங்க என்று ஒவ்வொரு நாள் இரவும் ஒரு மலக்கு ரமலான் முடிகின்ற வரையில அறிவிப்பு செஞ்சு கொண்டே இருக்கின்றார் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோம்பாளி அல்லாஹு தஆலாவிடத்தில் எவ்வளவு எந்த அந்தஸ்தில் இருக்கிறார் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகாக விளங்கப்படுத்துகிறார் நோன்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை அத்தியபிந்த அல்லாஹ் அல்லாஹு தஆலாவிடத்தில் கஸ்தூரி வாடையை விட மனமானது பொதுவாக நோன் பிடிச்சவங்களுக்கு வாயில வாடை வரத்தான் செய்யும் நீண்ட நேரம் சாப்பிடாம குடிக்காம இருக்கின்ற காரணத்தில் சில பொழுது அது அடுத்தவங்களுக்கு அருவறுப்பாகவும் இருக்கலாம் ஆனால் அல்லாஹு தஆலா அந்த வாடையை கூட கஸ்தூரி வாடையை விட நறுமணம் உள்ளதை ஆக்குறான்னு சொன்னான் நோம்பாலிய அல்லாஹு தஆலா எப்படி மனமானவராக வாயிலிருந்து வரக்கூடிய வாசத்தை அல்லாஹ் எப்படி மனமானதை ஆக்குறான்னு சொன்னான் நோம்பாலி அல்லாஹு தஆலா எப்படி மனம் உள்ளவராக அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அல்லாஹு தஆலா சொல்றான் எல்லா அமல்களுக்கும் நான் கூலி கொடுப்பேன் ஒன்றுல இருந்து பத்து வரை ஆனா நோன்பத்தை நோன்புக்கு இந்த ஒன்றுல இருந்து பத்து என்ற கூலி இல்லை அல்லாஹ் சொல்றான் நோன்பு எனக்குரியது அதுக்கு நான் தான் கூலி கொடுப்பேன் எல்லா அமல்களும் அல்லாஹுக்காக தானே செய்யறது தொழுறது அல்லாஹுக்காக நோன்பு பிடிக்கிற அல்லாஹுக்காக வேண்டிய ஜகாத் கொடுக்கிற அல்லாஹுக்காக வேண்டிய ஹஜ் செய்யற அல்லாஹுக்காக வேண்டிய ஏன் நோன்புக்கு மட்டும் அப்படி ஒரு விசேஷம் நோன்புக்கும் இஹ்லாஸுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு நோன்புக்கும் தக்வாவுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு ஒரு மனிதன் மன தூய்மையானவன் இஹ்லாஸ் உள்ளவன் என்ற விஷயத்தை விளங்குறதுக்கு ஒரு மனிதன் உள்ளத்துல தக்வா எந்த அளவுக்கு இருக்கு அல்லாஹ்வோட பயம் எந்த அளவுக்கு இருக்கு என்பதை விளங்கிக் கொள்றதுக்கும் இந்த நோன்புக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு இதை அடுத்தவங்களால மார்க்ஸ் போட முடியாது
காரணம் ஒருவருக்கு நல்லா பசியா இருக்கு, ருசியான உணவு வீட்டுல இருக்கு, இவர் ஒளிச்சு மறைச்சு யாரும் பார்க்காம அந்த உணவை சாப்பிட்டுட்டு அடுத்தவங்களுக்கு முன்னாடி தன்னை நோம்பாளியாக காட்டிக்கொள்ளும். கடுமையான பசியா இருக்கு, ருசியான உணவு தயாராக இருக்கு. என்றாலும் அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டிருக்கின்றான். ஒரே ஒரு காரணத்தினால அவர் அந்த உணவுல இருந்து தன்னை தடுத்துக் கொள்றார் என்ற அர்த்தம் அவர் உள்ளத்துல அல்லாஹ் பயம் இல்லை. ஒரு கடுமையான தாகமா இருக்கு, வீட்டுல நல்ல குளிரான பானம் இருக்கு, கேட்க பார்க்க யாருமே இல்லை, அவர் அதை எடுத்து யாருக்கும் தெரியாம அருந்தேலும் அடுத்தவங்களுக்கு நோம்பாளியா காட்டேலும் என்றாலும் அல்லா என்ன பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த காரணத்தினால அப்படி செய்யறாருண்டா அவர் உள்ளத்துல அல்லாட தக்குவா இருந்தா அல்லாட பசி இருக்கிட்டானே. எல்லாரும் பசி ஒரு மாதிரி இருக்கு, ஒருவருக்கு ஒரு பிங்கான் சாப்பிட்ற அளவுக்கு பசி, இன்னொரு ஆளுக்கு ரெண்டு பிங்கான் சாப்பிட்ற அளவுக்கு பசி, இன்னொரு ஆளுக்கு மூணு பிங்கான் சாப்பிட்ற அளவுக்கு பசி, தாகம் அப்படிதான். ஒரு ஆளுக்கு ஒரு கப்ல குடிச்சா போதும், இன்னொரு ஆளுக்கு ரெண்டு கப், ஒரு கிளாஸ், ரெண்டு கிளாஸ், தாகத்துக்கு அளவு எவ்வளவுன்னு சொல்லல, தாகம் என்று ஒன்றிருக்கி என்று சொல்லலாம், பசி என்று ஒன்றிருக்கின்னு சொல்லலாம். ஆனா பசியுடைய அளவுக்கு யாருக்கு மார்க்ஸ் போடுது, தாகத்துடைய அளவுக்கு யாருக்கு மார்க்ஸ் போடுது. ஒருவருக்கு சகவத் இருக்கு, ஆசை இச்சு ஹலாலான மனைவி இருக்கிற அந்த ஆசையை பூர்த்தியாக்கணும் போல இருக்கு. ஆசை இருக்கின்ற விஷயத்துல எல்லாரும் ஒன்றுபட்டாலும் அந்த ஆசையுடைய அளவுல வித்தியாசம் இருக்கு. இது அல்லாக்க மட்டும்தான், யாருக்கு எந்த அளவுக்கு பசி இருக்கு, யாருக்கு எந்த அளவுக்கு தாகம் இருக்கு, யாருக்கு எந்த அளவுக்கு சகவத் ஆசை இச்சு இருக்கு, அது அடுத்தவங்களுக்கு மார்க்ஸ் போடுது. அது அல்லாக்கும் அடியானுக்கும் இடப்பட்ட ஒரு ராசியம். அதனால்தான் அல்லாஹ் சொல்றான், நோன்பு எனக்குரியது நான் கூலி கொடுக்கிறேன் என்றால் அவர் எந்த அளவுக்கு பசியை தாங்குறாரோ, எந்த அளவுக்கு தாகத்தை தாங்குறாரோ, எந்த அளவுக்கு அவர் சகவத்தை தாங்கிக் கொள்றாரோ, அந்த அளவுக்கு தியாகத்துடைய அளவுக்கு அல்லாஹு தஆல நோன்புக்கு கூலி கொடுக்கிறோம் சொன்னாங்க. நோன்பாளிக்கு அல்லாஹ் ரெண்டு சந்தோஷம், ரெண்டு சந்தோஷம் உண்டு, உலகத்துல உண்டாகிறது. ஒரு சந்தோஷம் உலகத்துல பகலெல்லாம் பசித்திருந்து தாகித்திருந்து மகரிபுடைய நேரம் அதான் சொல்லப்படுகிறது, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். இந்த சத்தத்தை கேட்ட உடனே மனசுல ஒரு சந்தோஷம் வருகிறது, என்னுடைய தாகம் எல்லாம் தீர போகுது, இந்த பசி போக போகுது, இந்த நரம்பு எல்லாம் குளிராக போகுது, இந்த வயிற்றுல உணவு வரப்போகுது என்று மனசுல ஒரு சந்தோஷம் வருகிறதா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது மூமினுக்கு அல்லாஹ் உலகத்துல கொடுக்கிற சந்தோஷம். அடுத்த சந்தோஷம் நாளைக்கு நாளையில அந்த அடியான் அல்லாஹ் அழைச்சி, இந்த அடியானே நீ எனக்காக வேண்டிதானே பசித்து, நீ எனக்காக வேண்டிதானே தாகித்திருந்தாய், இங்க பாரு நான் உனக்கு எப்படிப்பட்ட பாக்கியங்களை தரப்போகிறேன் என்று சொல்லி அந்த மனிதனை அழைத்து அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய நேரத்துல அவன் அடையக்கூடிய சந்தோஷம். அதனால்தான் அந்த சொன்னாங்க, நோம்பாளிக்கு ரெண்டு சந்தோஷம், ரெண்டு சந்தோஷம். ஹதீஸ்ல வருது சொர்க்கத்துக்குள்ள ஒரு வாசல் இருக்கு, அதுக்கு பேர் ரையான், பாபர் ரையான். அதுல யாரு போவாங்கடா, போறதுக்கு அனுமதி நோம்பாளி இருக்க மட்டும்தான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹால அவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறது. ஆனா இந்த நோம்புடைய நோக்கம் என்னன்னா வெறுமனே பசிச்சிருக்கிறது, வெறுமனே தாகித்திருக்கிறது. இந்த நோம்புக்கு பின்னாலும் ஒரு பாரு ஒரு தத்துவத்தை எல்லாம் மறைச்சு வச்சிருக்கோம். தெளிவாக விளங்கப்படுது. ஏ ஈமான் கொண்டவங்களே, உங்களுக்கு நாங்கள் நோன்ப கடமையாக்கி இருக்கிறோம், உங்களுக்கு மட்டுமில்ல உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மக்களுக்கு ஏன் நாங்கள் கடமையாக்கிறோம், இல்லை அல்லக்கு தத்தம் உங்கள்கிட்ட அல்லாட பயம் பயம் நோம்புடைய உண்மையான நோக்கம் என்ன, தக்குவா தக்குவா இருக்குதானே, அது லேசான விஷயம் ஒன்று. தக்குவா தக்குவா என்பது முன்னோர்களுக்கும் பின்னோர்களுக்கும் அல்லாஹு தஆலா செஞ்ச வசியத்து. சாதாரணமா எங்களை யாராவது ஒரு ஆள் மௌத்தாயினா கேட்பாங்க, அவர் எந்த வசியத்தை செஞ்சுக்கார், இது எங்க வாப்பாட வசியம், எங்க அப்பாட வசியம், எங்க உஸ்தாதுட வசியம், அந்த வசியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, வசியத்துக்கு முக்கியத்துவம். இந்த நிலையில வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரரான அல்லாஹ் வசியத்தை செய்யறான்டா, அது எவ்வளவு பெரிய வசியத்தா இருக்கு.
அதுவும் தனி நபர்கள் முன்னோர்கள் பின்னோர்கள் அத்தனை பேருக்கு. அது அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்றாருடா. அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. அது என்ன வசியத் என்ன, நீங்க தக்வா உண்டாகும். வலக்கத் வஸ்ஸைனல் லதீன ஊதுல் கிதாப மின் கப்லிகும் வஇய்யாகும் அனி தக்வல்லாஹ். முன்னோர்கள் பின்னோர்கள் அத்தனை பேருக்கும் நாங்கள் செய்த வசியத்து அல்லாஹ் தக்வா. உலகத்துக்கு வந்து எல்லா நபிமார்கள் பரிசுத்தமான குர்ஆன்ல ஷுஆரா எடுத்து பாருங்க. ஒவ்வொரு நபியுடைய வரலாறாக அல்லாஹ் தஆலா பேசுறாங்க. அதுல அந்த நபிமார்கள் அவங்க காலங்கள் வித்தியாசப்பட்டாலும் இடங்கள் வித்தியாசப்பட்டாலும் அவங்களோட சமுதாயத்துக்கு சொன்ன முக்கியமான சப்ஜெக்டுகள்ல ஒன்று தக்வா சொல்லுவாங்களா. நபிமார்கள் அனுப்பி இந்த விஷயத்தை சொல்ல வச்சிருக்கிறான். என்ன காரணம் என்றா, இந்த தக்வா இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய துன்யாவுடைய ஆஹராவுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்ந்து போறதுக்கு அல்லாஹு தஆலா தக்வாவைத்தான் காரணம் வச்சு. ஒரு மனிதன் எல்லா விதமான பிரச்சனைகளும் கவலைகளும் துன்பங்களும் துயரங்களும் அது உலகத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், ஆஹரத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். உலகத்துல நாங்க யார வேணுமாய் யார வேண்டுமென்றாலும் சந்திப்போம். அது தனி நபராக இருக்கலாம், ஒரு குடும்ப தலைவராக இருக்கலாம், ஒரு சமூக தலைவராக இருக்கலாம். அவங்க என்ன சொல்றாங்க, என்ன சிந்திக்கிறாங்க, என்ன எழுதுறாங்க, இதை பத்தி அவங்க விவாதிச்சு கொள்றாங்க என்று பார்த்தா ரெண்டே ரெண்டு விஷயம். மூணாவது ஒன்று இருக்க, ஒன்று ஏதாவது பிரச்சனையை பத்தி பேசுவோம், இல்லாட்டி ஏதாவது தேவையை பத்தி சொல்லுவோம். இப்ப இந்த சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரையும் தனியாக சந்திச்சு பேசினா அவர் எத்தனை மணி நேரம் பேசினாலும் அவருடைய பேச்சுடைய சுருக்கம் ஒன்றே ஒன்றுதான், எனக்கு என்ன பிரச்சனை என்ன தேவை. என்னுடைய பிரச்சனை மாதிரி உங்களோட பிரச்சனை இருக்காது, என்னுடைய தேவை மாதிரி உங்களோட தேவை இருக்காது. ஆனா நாங்க எல்லாரும் கொண்டு வர்றோம், எங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கின்றன, தேவைகள் இருக்கின்றன. ஒரு குடும்ப தலைவரை சந்திச்சோம், உங்களோட குடும்பத்துடைய நிலைமை என்ன, பேசிக்கொண்டே இருக்கிறார், பேச்சு பேசிருக்கோம், என் குடும்பத்துல என்ன பிரச்சனை என்ன தேவை. ஒரு பாடசாலுடைய அதிபரை சந்திச்சோம், அவங்களோட ஸ்கூலுடைய நிலைமை என்ன, இந்த பிரச்சனை என்ன தேவை. ஒரு நாட்டுடைய ஜனாதிபதியை சந்திச்சோம், அவங்களோட நாட்டுடைய நிலைமை என்ன, அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் சுருக்கம், எங்க நாட்டுல என்ன பிரச்சனை என்ன தேவை. உலகத்துல பெரிய பெரிய மகாநாடுகள் நடாத்துறாங்க, மட்டமேச மகாநாடுகள் நடாத்துறாங்க, உச்சி மகாநாடுகள் நடாத்துறாங்க, பெரிய பெரிய ஆய்வாளர்கள் பெரிய பெரிய வளவாளர்கள் எல்லாம் கலந்து கொண்டு அவங்க கருத்துக்களை சொல்றாங்க. என்ன பேசுற பிரச்சனை, எப்படி தீர்க்கிற தேவை, எப்படி பூர்த்தி ஆகுது, வேலை இல்லா பிரச்சனை எப்படி தீர்த்து கொள்ளலாம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த பிரச்சனை எப்படி தீர்த்து கொள்ளலாம், விலைவாசி உயர்ந்து கொண்டு போகுது, இந்த பிரச்சனை எப்படி தீர்த்து கொள்ளலாம், இந்த நோய் பரவி கொண்டு போகுது, இந்த பிரச்சனை எப்படி தீர்த்து கொள்ளலாம், வாலிபர்களுடைய நிலைமை மோசமாக கொண்டு போகுது, இந்த பிரச்சனை எப்படி தீர்த்து கொள்ளலாம், பிரச்சனை தேவை பிரச்சனை. இதுக்காகவே எத்தனை திட்டங்கள் முன்மொழிவுகள் கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன, அவற்றில் அதிகமானவைகளுடைய முடிவுகள் ஜீரோக்களாக ஆகின்றன. அப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், இஸ்லாம் எல்லா விடயங்களுக்கும் தீர்வு சொன்ன மார்க்கம், பரிசுத்தமான குர்ஆன்ல அல்லாஹு தஆலா எல்லா விடயங்களுக்கும் தீர்வு சொன்னதாக சொல்றீங்க. முழு மனித சமுதாயம் எந்த வித்தியாசமும் இல்லாம எதிர்கொள்ளக்கூடிய அடிப்படையான இந்த ரெண்டு விஷயத்துக்கும் இஸ்லாம் சொன்ன தீர்வு என்ன என்றால், இஸ்லாம் சொன்ன தீர்வு ஒன்றே ஒன்று, என்ன தீர்வு, அவங்க தக்வா கொண்டு வா. அல்லாஹ் சொல்றான், வமை யத்தகில்லா யாட்ட அல்லாஹ்ட பயம் வரும், எஜ்அல் லஹு மக்ரஜா, அவருடைய எக்ஸிட் காடு, எக்ஸிட் சொன்னது நாங்க பாப்போம், எழுதி எக்ஸிட் மக்ரஜ் வெளியாரடம். ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துட்டா அல்லாஹ் பாதுகாப்பு நெருவு பிடிச்சிட்டு ஏதாவது எக்ஸிட் எக்ஸிட் மக்ரஜ் அரபுல அதை காட்டி கொடுக்கும். ரெண்டாவது வயிறு அவர் அறியாத இடத்தால், அவர் நினைச்சு பார்க்காத இடத்தால் அவருக்கு நாங்கள் ஆகாரம் அளிப்போம். ரிஸ்க் என்பது சாப்பாடு மட்டுமில்லை, உணவு மட்டுமில்லை,
ரிஸ்க் என்பது ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து வாழ்கின்ற வரையில என்னென்ன விஷயங்கள் அவனுக்கு தேவைப்படுவதோ அத்தனை ரிஸ்க்ல வரும். அது உணவாக இருக்கலாம், உடையாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், செல்வங்களாக இருக்கலாம், அறிவு நாணங்களாக இருக்கலாம், விளக்கங்களாக இருக்கலாம், செல்வாக்குகளாக இருக்கலாம், அனைத்துமே ரிஸ்க்குகள் வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சஹாபியுடைய மகனை முஷ்ரிக்கள் கைது செஞ்சாங்க. நபி அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்க, அந்த தகப்பன் யா ரசூலல்லாஹ், இந்த மகன் கைது செய்யப்பட்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியா, நீங்க அதிகமாக லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ் ஓதுங்க, உங்களோட மகனுக்கும் ஏழு மகன் இந்த செய்தியை பாஸ் பண்ணுங்க. லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ் அர்த்தம் என்ன? அப்படி அல்லாஹ்க்கு முன்னால சரண்டர் ஆகுது. லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ் அர்த்தம், யா அல்லாஹ், எனக்கு எந்த செய்ய எந்த விஷயத்தை செய்யறதுக்கு சக்தியும் இல்லை, எந்த பெனிஃபிட்டும் கிடைக்கிறது எனக்கு சக்தியும் இல்லை, எந்த ஆபத்திலிருந்து தடுத்து கொள்ளக்கூடிய அதுவுமே இல்லை. லா ஹவ்ல வலா குவ்வத்த, எனக்கு பாவத்திலிருந்து ஆபத்திலிருந்து விலகி கொள்ளவுமே இல்லை, எனக்கு ஒரு பெனிஃபிட் ஒரு பிரயோசனத்தை உண்டாக்கக்கூடிய எந்த சக்தியும் இல்லை. இல்லா பில்லா, நீ மட்டும்தான் எனக்கு உதவி செய்யணும், நீ தான் ஆபத்தை விட்டு தடுக்கணும், நீ தான் எனக்கு நல்லபோல உண்டாக்கணும். இதான் லாபத்தை இல்லா பில்லா. இதை நீங்க மனசால ஓதுங்க, ஒரு நிலைமை சீரா. இந்த சஹாபி ஓத ஆரம்பிக்கிறார். அந்த சஹாபியுடைய மகனை கட்டி கட்டி வச்சிருந்தாங்க. திடீரென்று அவர் கையில கட்டப்பட்ட கயிறு ஆகுது. அவர் வெளியே ஓடி வந்தார். பார்த்தா பெரிய ஒரு ஒட்டகம், ஒட்டகத்துல ஏறிட்டு பின்னால திரும்பி ஒரு சத்தம் கொண்டு போட்டார். நிறைய ஆடுகள் ஒட்டகங்கள் அப்படியே இவரை பின்தொடர்ந்து வந்துச்சு. மதீனா முனவரான் வீட்டுக்கு வந்து இரவு நேரம் கதவை திறந்தார். கதவை திறந்து பார்த்தா மகன் மகன் நிறைய ஆடுகள் ஒட்டகங்களோட வந்திருக்கிறார். விஷயத்தை சொன்னார், இப்படிதான் நடந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த தந்தை இந்த மகனை கூட்டிட்டு போய் எல்லா சப்ஜெக்டையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வழங்கப்படுத்தப்பட்டு. பிறகு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நிறைய ஒட்டகங்கள் வந்திருக்கின்றன, இந்த ஆடுகள் இருக்கின்றன, நான் என்ன செய்ய, இது யாருக்கு சொந்தமான? அப்படியே அவங்க சொன்னாங்க, இது உங்களுக்கு சொந்தமான ஒட்டகங்கள், நீங்க விருப்பம் பண்ண அவங்க தேவைக்கு பயன்படுத்துங்க, விருப்பம் பண்ண யாருக்கு கொடுத்துருங்க, இது உங்களுக்கு சொந்தமானது. அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் இந்த வசனத்தை இருக்கிறார், யார்ட்ட அல்லாட பயம் இருக்குமோ அவருடைய பிரச்சனையை தீர்த்து அல்லாஹ் கொடுப்பான். இரண்டாவது, அவர் நினையாத புறத்தில் அவருக்கு ஆகாரம் அளிப்பார். அப்ப இந்த சஹாபியுடைய மகனுக்கு ரெண்டு விஷயம் இருந்துச்சு. ஒன்று, அவர் சிறையில் இருந்தார், அதிலிருந்து வெளியாகக்கூடிய இடத்தை அல்லாஹ் காட்டி கொடுத்தார். அவர் நினைச்சிருக்கல இவ்வளவு பெரிய ஒட்டகங்கள், இவ்வளவு நிறைவான ஒட்டகங்கள் அவருக்கு கிடைக்கும் என்று அவர் நினையாத புறத்தில் அல்லாஹ் கொடுத்தார். எனவேதான் கண்ணியமான சகோதரர்களே, வாழ்க்கையில தக்குவா உண்ணா, தக்குவாண்டா என்ன சிலாக்கள் யோசிக்கலாம், யா இவ்வளவு டென்ஷன்ல இருக்கிறேன், இவ்வளவு பிரச்சனையோடு இருக்கிறேன், எப்படி எந்த நிலைமை சீரா? யாரும் அதை பத்தி கவலைப்படுத்த. இரவு 12 மணி, தன் கையை கூட பார்க்க முடியாத அளவுக்கு கடுமையான இரவு. அப்புறம் அடுத்த நாள் பகல் 12 மணி, தன் கையை கூட பார்க்க முடியாத அளவுக்கு வெளிச்சத்தை எந்த அல்லாஹ் கொண்டு வர ஏழுமெண்டா, அந்த அல்லாஹ் கேளு நிலைமையை மாத்திரமா. ஃபிரௌன் நினைச்சான் நபி மூசா பிறக்க கூடாது, பிறந்தாலும் வளரக்கூடாது, வளர்ந்தாலும் நபி ஆகக்கூடாது, நபி ஆனால் அவர் மூலமா இந்த ஆட்சி வரிக்கப்படாது. ஃபிரௌன் திட்டம் அல்லாஹ் முடிவெடுத்தான், நபி மூசா பிறக்கணும், வளரணும், ஃபிரௌன் தான் வளர்க்கணும், நபி ஆகணும், அவர் மூலம் ஃபிரௌனுக்கு ஆபத்து ஏற்படும். என்ன எந்த ஃபிரௌன் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்க கூடாது என்பதற்காக வேண்டி பச்சிலம் பாலர்கள் கொள்றதுக்கு அந்த ஊழியர்களை ஏவி இருந்தானோ அதே ஊழியர்களுக்கு சொல்றான், இந்த மடியில வளர்ற குழந்தை பால் குடிக்காம இருக்கி பால் குடிக்கக்கூடிய தாய்மார்கள் இந்த தேடி கொண்டு வாங்க. தாய் கொண்டு வரப்பட்டா எந்த ஃபிரௌன் நபி மூசா பிறக்க கூடாதுன்ற பயத்தினால பிள்ளைகளை கொல்லக்கூடியவங்களுக்கு சம்பளம் கொடுத்தானோ அதே ஃபிரௌன் நபி மூசாவுக்கு பால் ஊட்டக்கூடிய தாயிடத்துல சொல்றான், நீ இந்த குழந்தைக்கு பால் ஊட்டுங்க, நான் சம்பளம் தரேன். எந்த அல்லாஹ் அன்றைக்கு இருந்தானோ அவன் தான் இன்றைக்கு இருக்கான். அவனுக்கு சின்ன தூக்கமும் இல்லை, பெரிய தூக்கமும் இல்லை. எனவேதான் கண்ணியமான சகோதரர்களே, எங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் அடையத்தான் ரமலான் தந்து தக்குவா.
தக்குவா உள்ள மக்களுடைய அடையாளம் தக்குவா உள்ள மக்கள். நாங்கள் இந்த ரமலானுடைய கடைசியில அதை செக் பண்ணி பார்க்கணும். அல்லாஹ்வுதான் பரிசுத்தமான அது இப்பயும் நாங்கள் பயிற்சிக்கு உண்டாகிக்கொள்ளும். தக்குவா வந்துட்டா இல்லையா? குர்ஆன்ல பல இடங்கள்ல அவங்களோட அடையாளங்கள் சொல்லப்படுது. நான் விரிவாக சொல்றதுக்கு நேரம் போதாது, நான் சுருக்கமா சொல்லி கொண்டு போகிறேன். சூரத்துல் ஆலு இம்ரான் அல்லாஹ் சொல்றார், தக்குவா உள்ள மக்களுக்கு சில அடையாளங்கள் உஇத்தத்தில் முத்தகீன் இருக்கின்றன. ஒன்னாவது அடையாளம், அவங்க பஹிலர்களாக இருக்கிறாங்க, கஞ்சத்தனம் உள்ளவங்களை. அவங்களுக்கு வாழ்க்கையில வருமானம் கூடுதலா வந்தாலும் சரி, குறைவாக வந்தாலும் சரி, வாழ்க்கையில இல்ல மனுஷன் வாழ்க்கையில மேடும் வரும், பல்லவும் வரும், கசப்பும் வரும், இனிப்பும் வரும், எல்லாம் இருக்கு, எல்லாம் வாழ்க்கை. அல்லாஹ் சொல்றார், தக்வா உள்ள மக்களுடைய முதலாவது அடையாளம், வாழ்க்கையில எல்லா நிலைகளிலும் இன்பத்திலும் துன்பத்திலும் செலவழிப்பார்கள். கஞ்சித்தனம், கஞ்சித்தனம் நயவஞ்சகர்களுடைய அடையாளம், முனாஃபிக்குடைய அடையாளம் கஞ்சித்தனம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றார், நயவஞ்சகர்களுடைய அடையாளங்கள் உண்டு, யக்பிதூன ஐதி, கைகளை பொத்திக் கொள்வாங்க, செலவழிக்க மாட்டாங்க. அல்லாவுக்காக வேண்டி அள்ளி வீசி சிலவழிக்கிறது தக்கோ உள்ள மக்களுடைய அடையாளம். அதுலேயும் குறிப்பாக அல்லாட பாதையில சிலவழிக்கிற ஏழை எளிய மக்களுக்கு சிலவழிக்கிற, சொந்த பந்தங்களுக்கு சிலவழிக்கிற, அயலவர்களுக்கு சிலவழிக்கிற, ஏழைகளுக்கு சிலவழிக்கிற, அதை அது சிலவழிச்சு போட்டு அதை உபகாரம் அதை சொல்லி காட்டுறது. ஒரு சொல்லி காட்டிட்டானுன்னா அவனோட சதக்கா அப்படியே வீணா போயிட்டு. எப்படி நோம்ப முறிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குதோ, தொழுகையை முறிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குதோ, சக்காத் சதக்காவை முறிக்கக்கூடிய விஷயம் இருக்கு. சதக்காவை முறிக்கக்கூடிய விஷயம் எதுன்னா கொடுத்து போட்டு சொல்லி காட்டு. தெரியாம தான் இருக்கு, நாங்க கொடுத்தது, நாங்க தான் இந்த வீட்டை கட்டி கொடுத்தோம், நாங்க தான் வீட்டை கட்டி கொடுத்தோம், நாங்க தான் அவருக்கு எவ்வளவு கொடுத்துருக்கோம். இன்னைக்கு பெரிய மனுஷன் இப்படி ஒரு சொல்லிட்டானா, அல்லாஹ் சொல்றான் சதகாத்துக்கு மில் மண்ணி வல்லாதான். சொல்லி காட்டுவதன் மூலம், நீங்க தொந்தரவு கொடுப்பதன் மூலம் உங்களோட சதகாக்களை பாத்திலாக்காதீங்க, முறிக்காதீங்க. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், கவுலுன் மௌரூஹுன், நீங்க ஒன்னும் கொடுக்க வேணாம், யாரும் இரக்கமான அன்பான வார்த்தைகளை சொல்லி அனுப்புங்க. இது ஹைரும் மின் சதகத்தின் யத்பஹு, அல்லாஹ் கொடுத்து போட்டு சொல்லி காட்டக்கூடிய தர்மத்தை விட கூடான கோடி மடங்கு சொல்லுங்க. இந்த காலங்களில் பலர்கள் வருவாங்க, பலர்கள் வருவாங்க, பல பள்ளிகளால் வருவாங்க, மதரசாக்களால் வருவாங்க, ஏழைகள் வருவாங்க, குடும்ப பாரவங்க வருவாங்க. அதனால யாங்க தக்வாவுடைய சோதனை, அதனால இருந்தா கொடுக்குறேன், இல்லாவிட்டா ஏன் அளவு கொடுக்கறதுக்கு முயற்சிகிறேன், அப்படி ஒன்று கேலாவிட்டா அல்லாம் ஒரு ரஹ்மத் செய்து பரக்க செய்து இன்னொரு சந்தர்ப்பத்தில் வாங்க என்று அன்பான வார்த்தையை சொல்லி அனுப்புறது இது முதலாவது விஷயம். இரண்டாவது அடையாளம் அல்லாஹ் சொல்றார், தக்வா வந்ததுக்கு இரண்டாவது அடையாளம், ஒன்னாவது செலவழிக்கிறது. அது எல்லா நிலைமையிலும் முன்னேயுமா இருந்தாலும் சரி, இப்பமா இருந்தாலும் வருமானம் கூடாலும் குறைவு, வாழ்க்கையில எல்லாம் வருதாங்க பாருங்க. முந்திதான் நல்லா இது கொஞ்சம் எங்களுக்கு டஃப், நீங்க செலவழிங்க, அல்லாஹ் குறைக்க மாட்டேன், அல்லாட வாக்குறுதி செலவழிக்கிறதுலாம் இல்லை. எங்கேயும் சொல்லல, நீங்க வியாபாரம் செய்ய உங்களுக்கு புறவீர் கிடைக்கும், வியாபாரத்துல லாபமும் நஷ்டம் வரும், ஆனா அல்லாவுக்கான செலவழிக்கிறதுல லாபம் தான் நஷ்டம் வரும். முதல் முதலாவது விஷயம். ரெண்டாவது, தக்வாவில் வந்துட்டா இல்லையான்னு செக் பண்றது, வல்காது மீனல் ஹயர், கோபத்தை மெண்டு விழுங்குவாரு. கோபம் வராதுன்னு சொல்லல, அல்லாஹ் கோபம் வரும், கோபத்தை அடக்குவார். கோபம் வர வேண்டிய இடத்துல கோபம் வராதவன் கழுதை, வந்த கோபத்தை அடக்குற மனுஷன். சிலக்கு சிலார்களுக்கு ஆக கூடுதலான கோபம் வரும், சில மக்கள் இருக்கிற அவட கோபத்தை சூட்டை வெளிப்படுத்துறதே நோம்பு. பார்த்தா மனைவிட முகத்துல பாஞ்சி பாஞ்சி பேசுவாங்க, பிள்ளைகளோட அப்படி பேசுவாங்க, அந்த கலை ஊழியர்களோட மோசமா நடந்து கொள்வாங்க. கேட்டா நோம்பு சூடு, நோம்பு சூடு. இனிமான சகோதரர்களே, அல்லாஹ் ரமலான்ல நோம்ப கடமையாக்கினது இவர சூட்டை வெளிப்படுத்துறதுக்கு இல்ல, இவர சூட்டை வெளிப்படுத்துறதுக்கு இல்ல, நரகத்துடைய சூட்டை அணைக்கிறதுக்கு, நரகத்துடைய சூட்டை அணைக்கிறதுக்கு தான் நோம்பு வந்து, இவர சூட்டை வெளிப்படுத்துறதுக்கு இல்ல. இதனால ஒரு கோபம் வருதா, கோபத்தை அடக்கும், கோபம் அடக்குனாங்கடா தக்குவாயிரு. இவருக்கு டென்ஷன் ஆகுறாரு, என்ன சீரின்னு விளங்குது, எத்தனை பேரு ஹராத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இந்த கோபத்தை. கோபமா கோபம் வந்துட்டு மனைவியை பார்த்து சொல்ல, உன தலாக சொல்லிட்டு, உன தலாக சொல்லிட்டு, சின்ன பிரச்சனை. சார்ல சாப்பாடு கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிட்டு, இஃப்தார்ல கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிட்டு, இப்ப
ورتعاقم இந்த இதுக்கு பிறகு அவர் சேர்ந்து வாழ்ந்தார் தலாக்கின்ற வார்த்தை நான் உன தலாக் சொல்லிட்டேன்டா அது அவர் அவரே அவர் கோபத்துல சொன்னாலும் சரி விளையாட்டுக்கு சொன்னாலும் சரி தலாக் உண்டாயிடும் தலாக் உண்டாயிடும் இத்தனை பேர் கவுன்சிலர் செய்யக்கூடிய வாட்ட கேட்டு பாருங்க எங்கள்கிட்ட எத்தனை கேஸ் வரும் சும்மா டென்ஷன் என்ன இந்த கோபத்தை அடக்கணும் மனிதனுக்கு ஒரு பியூர் மன தைரியத்தை உள்ள பிரீதியான ஒரு 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 பண்பாட்டை வளர்க்கறது ரமலான் இது ரெண்டாவது அடையாளம் வல்காது இல்லாத விரிவா சொல்லுங்க நேரம் போயாது வல்காது மில்கை கோபத்தை அடக்கணும் கோபத்தை அடக்கி பழகணும் கோபம் வந்தா இடத்த மாறுங்க ஒது செய்யற அவுது பில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம் சொல்ல கோபத்தை அடக்கணும் ரெண்டாவது விஷயம் மூணாவது அல்லாஹ் சொன்ன தக்வா வந்துட்டா இல்லையான்னு பாக்குறது அல் ஆஃபீன் அனில் நாஸ் மக்களை மன்னிக்கிறது சிலாக்கள் சொல்லுவாங்க சரி மன்னிச்சிட்டேன் மறக்க மாட்டேன் மன்னிச்சிட்டேன் மறக்க மாட்டேன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் மன்னிச்சு மறந்துடுறேன் மன்னிச்சு மறந்துடுறேன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா நாயகி இட்டு கட்டிட்டாங்க இட்டு கட்டி அவதூறு தவறா நடந்துட்டாங்க அந்த அந்த அவதூற பரத்தினவர்கள் முக்கியமான ஒரு ஆள் யாருன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு செலவுகள் வாங்கணும் அவன் செலவு கொடுக்க மிஸ்தஹ் அவர் பேர் மிஸ்தஹ் அவங்களே குடும்பம் அவங்களே இவருக்கு மெயின் செலவு கொடுக்குறது அவரும் சில நேரத்துல நாம உபகாரம் செய்யக்கூடிய ஆக்களே எங்களுக்கு எதிராக வருவாங்க நாம உபகாரம் செய்யக்கூடியவங்க எங்களுக்கு எதிராக வருவாங்க அது வரலாற்றுல இருக்கு இந்த மிஸ்தஹ் தான் அவர் முக்கியமான ஒரு ஆள் ஆயிஷனாயுடைய இட்டுக்கட்ட பரத்தினவர்கள் நல்ல மனுஷன் முனாஃபிக் இல்ல ஆனா தவறா இதுல மாட்டிக்கொண்டார் சில மக்கள் இப்ப நல்லவங்க தவறான சில வழிகாட்டல மாட்டிக்கொள்வாங்க பிறகு அல்லாஹு தஆலா ஆயத்தை இறக்கி நீண்ட வரலாறு ஆயிஷா நாய் பரிசுத்தமான பெண் என்று சொல்லப்பட்டுச்சு இட்டு கட்டின ஆக்களுக்கெல்லாம் அந்த அவதூறு சொன்னதுக்காக வேண்டி ஹத்து அடிக்கணும் அந்த மிஸ்தஹுக்கும் அடிபட்டு அங்கே ஹத்து கொடுக்கப்பட்டுச்சு அவ்வகஸ்திகள் தான் மனுஷன் தானே அவங்களும் மனுஷன் தானே மனித உணர்வுகள் அவங்களுக்கு இருக்கு சத்தியம் பண்ணிட்டாங்க இண்டையில இருந்து ஒரு சதம் நான் இந்த மிஸ்தஹ கொடுக்க மாட்டேன் பாக்கியத்தையும் சிறப்பையும் கொடுத்திருக்கிறானோ அப்படிப்பட்ட நல்ல மக்கள் உயர்ந்த தன்மையுள்ள நல்ல மனிதர்கள் அவங்க சத்தியம் பண்ணவானா நாங்க ஏழைகளுக்கு அனாதைகளுக்கு என் சொந்த பந்தங்களுக்கு செலவழிக்க மாட்டோம் என்று சத்தியம் பண்ணவானா யாருக்கெல்லாம் வசதியும் நல்ல தன்மை சத்தியம் பண்ணவானா இந்த குடும்பத்துக்கு செலவழிக்க மாட்டேன் அவரையும் கொடுக்க சத்தியம் பண்ணவானா சொல்லப்பட்ட அல்லாஹ் சொன்னா அவங்க மன்னிச்சு மறந்துடட்டும் மன்னிச்சு மறந்துடட்டும் மன்னிச்சு மறந்துடட்டும் சொல்லிப்பட்டு அல்லாஹ் சொல்றான் அலா துஹிப்புன யக்ஃபிர் அல்லாஹ் லக்கும் உங்களை அல்லாஹ் மன்னிக்கிறது உங்களுக்கு விருப்பம் இல்லையா உங்களை அல்லாஹ் மன்னிக்கிறது உங்களுக்கு விருப்பம் இல்லையா இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கின உடனேயும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலானு பெரிய மனிதர் பெரிய மனிதர் அல்லாஹ்வுடைய கபருக்கு ஹாசன் ஆக்கப்பட்டான் பெரிய மனித அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலானு அவங்க காண வக்காஃபன் இந்த கிதாப் அல்லாஹ்வுடைய வேதம் என்ன வந்துட்டு தாண்ட மாட்டாங்க சொன்னாங்க நான் இவ்வளவு காலம் மிஸ்தஹுக்கு என்னத்த செலவழிச்சனோ அதை விட டபுள் ட்ரிபிளா கொடுக்க எனக்கு விருப்பம் என் அல்லாஹ் என்ன மன்னிக்கும் தக்வா உள்ள மக்களுடைய அடையாளம் வல் ஆஃபீன் அனில் நாஸ் மக்களை மன்னிக்கிறது நாலாவது அல்லாஹ் சொன்னான் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன் உபஹாரம் செய்யணும் அது எல்லாருக்கும் மனிதர்களுக்கு உபகாரம் செய்யணும் மிருகங்களுக்கு உபகாரம் செய்யணும் பறவைகளுக்கு உபகாரம் செய்யணும் முஸ்லிம்களுக்கு உபகாரம் செய்யணும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு உபகாரம் செய்யணும் எல்லாருக்கும் உபகாரம் செய்யணும் நாலாவது அடையாளம் எல்லாத்தையும் விரிவா சொல்றதுக்கு எத்தனை மணி நேரங்கள் தேவைப்படும் நான் சுருக்கமா சொல்லி கொண்டு போறேன் அஞ்சாவது அடையாளம் அல்லாஹ் சொல்றான் ஒன்னாவது செலவழிக்கிறது ரெண்டாவது கோபத்தை அடக்கிறது மூணாவது மக்களை மன்னிக்கிறது நாலாவது உபகாரம் செய்யறது அஞ்சாவது அல்லாஹ் சொல்றான் வல்லதீன இதா ஃபஅலு ஃபஹிஷத்தன் அவ ظلموا انفسهم ذكروا الله واستغفروا لذنوبهم
மனிதனின் ரீதியிலே ஏதாவது தப்பு நடக்கும் தவறு நடக்கும் பாவம் மனிதன் பாவத்தின் சூழலுக்கு போகலாம் அப்படி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டால் தப்பு நடந்துரு தவறு நடந்துரு அது ஆக்கிட்ட சொல்லி தெரிய வானா நான் இப்படி நடந்துட்டேன் இப்படி நடந்துட்டேன் இரவு அங்க போன நெஞ்ச போன அப்படி நடந்துட்டாலும் அல்லாஹ் சொல்றான் பாவம் செய்யறதுக்கு சந்தர்ப்பம் நெருங்கிட்டு இல்லாட்டி பாவத்தை செஞ்சுட்டான் அடுத்தது கட்டம் என்ன நடக்கும்டா தக்குவா இருந்தால் அவங்களுக்கு அல்லாட ஞாபகம் வரும் அவங்க உடனே என்ன செய்வாங்கன்னா ஃபஸ்தஃபரூல் இதுனூபிஹிம் அல்லாஹ் அடுத்து பாவம் மன்னிப்பு யா அல்லாஹ் நான் என்ன என்ன கண்ட்ரோல் பண்ணி எல்லாமே போயிட்டு நான் இந்த தப்பை செஞ்சிட்டேன் யா அல்லாஹ் நீ என்ன மன்னிச்சு சொல்லிவிட அல்லாஹ் சொல்றான் வலம் யுஸ்ரு அலா மா ஃபஅலு ஹும் யஅலமூன் இது தப்பு இது தவறு என்று தெரிஞ்சு கொண்டு அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்க மாட்டாங்க நடந்துட்டு ஒரு விபச்சாரம் செஞ்சுட்டார் காலமெல்லாம் விபச்சாரம் செஞ்சு கொண்டிருக்க மாட்டாங்க இவர் ஏதோ ஹராத்துல வட்டியில தொழுவா இருந்துட்டார் சரி இது வணங்கிட்டு தொழுதிக்க மாட்டாங்க பாவம் செய்யறது அல்ல பெருசு இந்த பாவத்தை தொடர்ந்து செய்து ஆபத்து தக்குவா இல்லாட்டி அவங்க பாவத்தை தொடர்ந்து செஞ்சு கொண்டு இருப்பாங்க உதாரணத்துக்கு இது சீக்கிரட் இருக்கு இது பா இது அதிகமான வளமாக கருத்து ஹராம் இப்ப இவருக்கு இதை பாவிச்சுட்டாரு இப்ப இவருக்கு விளங்கிட்டு ஹராம் இப்ப அதை தொடர்ந்து செய்ய மாட்டேன் சின்ன விஷயங்கள் சொல்லி கொண்டு வரும் எது ஹராம்னு மார்க்கத்தை சொல்லிக்கோ வாழ்க்கையில நடந்துட்டு மனுஷன் அப்படி தப்புக்கும் தவறுக்கும் மத்தியில மறதிக்கும் இதுக்கும் படைக்கப்பட்டு வாழ்க்கையில எனவே கண்ணியமான சகோதரரே பரிசுத்தமான குரல் அல்ல அஞ்சு அடையாளங்கள் சொல்ல எனவே நான் ஏன் இந்த ஆரம்பத்தில் ரம்லான் ஆரம்பத்தில் சொல்லுறேன்னா ஒருவருக்கு சுகர் இல்லாட்டி கொலஸ்ட்ரால் பிரஷர் இருந்தா சொல்லுவாங்க இதுதான் இந்த சிண்டம் இதை அடையாளம் இதை பார்த்துக்கொள்ளுங்க கூடிச்சா குறைஞ்சிக்கா ஆரம்பத்தில் டெப்லெட் கொடுத்துருவோம் சொல்லுவாங்க நீங்க அடுத்த முறை வரக்குள்ள செக் பண்ணிட்டு வாங்க ரெண்டு மாசம் வரக்குள்ள மூணு மாசம் கழிச்சு வாங்க இதே வாய்த்தான் இந்த ரம்லான் ஆரம்பத்திலேயே நான் ஏன் சொல்றேன்டா ரம்லான் முடியிற நேரத்தை செக் பண்ணி பார்க்கணும் நான் எந்த அளவுக்கு செலவழிக்கேன் எந்த அளவுக்கு இந்த கோபத்தை கட்டுப்படுத்துறேன் எந்த அளவுக்கு நான் மக்களை மன்னிக்கிறேன் எந்த அளவுக்கு நான் உபகாரம் செய்கிறேன் அஞ்சாவது நான் எந்த அளவுக்கு இந்த பாவத்திலிருந்து தூரமாக இருக்கிறேன் எனவே இந்த இந்த தன்மையில உண்டாக்க தான் எல்லாம் இந்த ரம்லானை தந்திருக்கிறான் எனவே இந்த ரம்லானை நாங்கள் வீணாக்கிடக்கூடாது இந்த ரம்லான்ல ஒவ்வொரு செகண்டும் பொறுமதியான ஒவ்வொரு செகண்டும் பொறுமதியானது அதுலயே ரம்லான்ல முதல் பத்து அது நடந்து போய் தரும் இரண்டாவது பத்து ஓடி போய் தரும் மூணாவது பத்து கடைசி அது அது பறந்து போய் தரும் கடைசியா சொல்லி முடிப்பேன் ஹசன் பசீர் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க பெருநாள் அண்டு வந்துட்டா ஏங்கி ஏங்கி அழுவாங்க ஏங்கி ஏங்கி அழுவாங்க மக்கள் கேட்பாங்க இவ்வளவு பேர் சந்தோஷமா நல்ல ஆடைகளை உடுத்து கொண்டு நல்ல சாப்பாடை சாப்பிடுற நேரத்துல நீங்க மட்டும் அழுகிறீங்க ஹசரத் ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க ரமலான் என்பது ஒரு போட்டி அந்த போட்டியில பலரும் பங்கு பத்தினாங்க பங்கு பத்தின அதிகமானவங்க தோத்து போயிட்டாங்க பெருநாள் என்பது பரிசு கொடுக்கிற நாள் பெருநாள் என்பது பரிசு கொடுக்கிற நாள் போட்டியில தோத்து போன பலர்கள் நல்ல ஆடைகளை உடுத்து கொண்டு வந்திருக்கிறாங்க எங்களுக்கும் பரிசு கிடைக்கும் என்று சொல்லி தோத்தவங்களுக்கு எங்கப்பா பரிசு கிடைக்கும் இதனால இந்த ரமலான் என்பது போட்டி போடுற எண்ணத்துல போட்டி போடுற உண்ட ஊடு பெருசா எந்த ஊடு பெருசா உண்ட வியாபாரம் பெருசா எந்த வியாபாரம் பெருசா என்பதுக்கல்ல நீ குர்ஆன் ஓதி முடிக்கிற நான் ஓதி நீ செலவழிக்கிறியா நான் செலவழிக்கிறேன் நீ இத்தனை காத்து இத்தனை காத்து நீ அதுல போட்டி போடு அதுலதான் அல்லாஹ் இந்த போட்டி போடுறதுக்கு தான் இந்த ரமலானை தந்திருக்கிறான் கடைசி மட்டும் நாங்க இந்த ரமலான் வர வருஷம் ரமலான் எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா தெரியாது போன வருஷம் எத்தனை பேர் இந்த சக்கபூர்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஒருவேளை இது எங்களுடைய கடைசி ரமலானா இருக்கிறாங்க எனவே நாங்க இந்த ரமலான் என்ற கடைசி ரமலான் நினைச்சோம் எந்த ஒரு அமல் செய்வதா அது தொழுவதாக இருந்தாலும் சரி திக்ரு செய்வதாக இருந்தாலும் சரி எப்படி செய்யணும்னா இது என் கடைசி தொழு இது என் கடைசி நோம்பு என்று நினைச்சு ஏற்பாடுகளை பாதுகாத்துக் கொள்வது இதே மாதிரி ஏழைகள் எளியவங்களுக்கு உதவி செய்து
முயற்சிக்கிறது. இப்படி என்னென்ன நல்ல அமல்கள் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்யறது. நோன்பு வந்துட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வேகமாக வீசக்கூடிய காத்த போல இருப்பாங்க. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை எனக்கும் நசீபாக்கி வைப்பானாக, உங்களுக்கும் நசீபாக்கி வைப்பானாக. அனைத்து முஸ்லிமான மூமினான ஆண்கள்ல பெண்கள்ல உங்கள் உலகத்திலையும் யாரெல்லாம் நோன்பு பிடிக்கிறாங்களோ அத்தனை பேருக்கு அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நல்ல பாக்கியங்களை கொடுத்தருள்வானாக. என் சகோதரர்கள் பலஸ்தீனத்தில் காசாவில் அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வானாக, அவருடைய நிலைமைகள் அல்லாஹ் சீராக்கி வைப்பானாக, அவருடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பானாக, அவருடைய கவலைகள் அல்லாஹ் போக்கி விடுவானாக, அவருடைய நோயாளிகள் அல்லாஹ் குணப்படுத்துவானாக, அவருடைய காயப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் பூர்த்தியான ஷிஃபா கொடுப்பானாக, அவருடைய பசித்தவங்களுக்கு உணவளிப்பானாக, தாகித்தவங்களுக்கு அல்லாஹ் தாகத்தை தீர்ப்பானாக, அவருடைய எதிரிகள் அல்லாஹ் சன்னா பின்னமாக்குவானாக, அல்லாஹ்வுடைய எதிரிகளை அவர்களுக்கு மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துவானாக, அவர்களுக்கு எதிரான சதி திட்டங்களை அல்லாஹ் அவர்கள் பக்கமே திருப்பி விடுவானாக. அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருடைய கைரான ஹலானான ஹாஜாத்துகளை பூர்த்தியாக்கி போனாக. சங்கையான ரமலான் மாதத்தை எப்படி பாவிக்க வேண்டும் என்று அல்லாஹும் அல்லாஹ் ரசூல் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்களோ அந்த முறிய முறையில் பாவித்து ஆகரத்திலும் துன்யாவிலும் அடைந்து வெற்றி அடைந்த கூட்டத்தில் நம் அனைவரையும் இல்லாமல் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.